எம் தமிழ் உறவுகளே வணக்கம். இது இலங்கை செய்திகள். வடமாகாண கல்வி திணைக்களத்தால் 11 ஆண்டு மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட 3 தவணை தமிழ் மொழியும் இலக்கியமும் பரீட்சையில் கேட்கப்பட்ட கேள்வியொன்று சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாடு இரு தேசம் என தமிழர்கள் முழங்கினர். இவ்வாக்கியம் என்ன வாக்கியம் என்ற கேள்வியே சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த வினாத்தால் சமூக வலைதளங்களில் பரவி வருவதுடன் அது தொடர்பிலான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இதேவேளை குறித்த கேள்வி தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. ஒரு நாடு இரு தேசம் எனும் சொல் தமிழ் அரசியல் கட்சி ஒன்று தமது கொள்கையாக கொண்டுள்ள நிலையில் அது தொடர்பிலான வினாத்தாளில் வந்தமைக்கே சர்ச்சைக்குரிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த ஆண்டு 47 குழந்தைகள் இறந்து பிறந்துள்ளன என வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த ஆண்டு 5510 குழந்தைகள் பிறந்துள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட 1052 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் 238 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 11 தீர்மானங்களுக்கு இவ்வாறு அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது குறித்த சட்டத்தின் ஏற்பாடுகள் அமலில் உள்ளன. குறித்த சட்டம் மூலம் நாடாளுமன்ற குழுநிலை விவாதத்தின் போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டியமையால் துறைசார் நிபுணர்கள் சமர்ப்பித்துள்ள திருத்த முன்மொழிவுகளை குறித்த சட்ட மூலத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு இயலாமல் போயுள்ளது. அதனால் குறித்த திருத்தங்களை சமர்ப்பித்துள்ள துறைசார் நிபுணர்களுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடி அடையாளம் காணப்பட்டுள்ள திருத்தங்களின் அடிப்படையில் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு சட்ட மூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் சுகாதார பணியாளர்களின் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. 72 சுகாதார தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் இன்று காலை 6:30 மணி முதல் தொடர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச பேருந்தும் இராணுவத்தினரின் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகியதில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்காவில் பகுதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துணுக்காயில் இருந்து காரிநகர் நோக்கி பயணித்த அரச பேருந்து எதிரே பயணித்த இராணுவ டிரக் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது. விபத்துக்குள்ளான இராணுவ வாகனம் குடை சாய்ந்ததில் 4 இராணுவத்தினர் காயமடைந்துள்ளதுடன் பேருந்தில் பயணித்த பெண்ணொருவரும் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பேருந்தை செலுத்திய சாரதியும் காயங்களோடு மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் குறித்த சாரதி போலீசாரினால் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்து தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தமது சிம் அட்டையினை முறையாக பதிவு செய்ய வேண்டும் என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்திரனு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இதனை தெரிவித்துள்ளார். நீங்கள் தற்போது பயன்படுத்தாத தொலைபேசி நிறுவனங்களில் உங்கள் பெயரில் உள்ள சிம் அட்டை பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க தொலைபேசி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். அதேவேளை உங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணின் கீழ் உங்களுக்கு தெரியாமல் சிம் அட்டைகள் வழங்கப்பட்டிருந்தால் அவற்றின் இணைப்பை துண்டிப்பது மிக முக்கியம் என அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீம் பயணித்த கார் விபத்தில் சிக்கியதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக சாலிய வேவ போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 1 மணியளவில் புத்தளம் அனுராதபுரம் வீதியின் 15 தூண் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அழுத்கம மேல்புளியங்குளம் பகுதியினைச் சேர்ந்த HM கர்ஷன பிரதீப் என்பவரே இவ்வாறு விபத்தின் போது காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் சிகிச்சைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புத்தளத்தில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கார் அதே திசையில் பயணித்த உளவு இயந்திரத்தின் பின்புறம் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. உளவு இயந்திரத்தை ஓட்டிச் சென்றவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பயணித்த காரின் சாரதி
சாலியவெவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பை ஜனாதிபதி ஊடகப்பிரிவு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்துக்குள் நடத்தப்படும் என்பதுடன் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடத்தப்படும். மேலும் இதற்கான நிதி 2025 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்தல்களை நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவை சார்ந்துள்ளதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் அரசாங்கம் இணைந்து செயல்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுத்த காலத்தில் தங்கம் மற்றும் சொத்துக்கள் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இடமொன்றில் 3 அடி நீளமும் 6 அடி ஆழமும் கொண்ட குழியொன்றை தோண்டிக் கொண்டிருந்த போது குறித்த 6 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் நெடுங்கேணி, மதவாச்சி, பதவியா, நெய் நதர, ஹக்மான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பணிப்பாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். தனது பதவியை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராஜினாமா செய்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் வர்த்தக அமைச்சர் நலின் பினாண்டு ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வர்த்தக அமைச்சில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அதன்போது அதிகரித்து வரும் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பணவீக்கத்தை குறைப்பதற்கும் இலங்கை தனது சந்தையை விரிவுபடுத்த வேண்டும் என அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த வர்த்தக அமைச்சர் உற்பத்தி செலவை குறைத்தல், அறுவடைக்கு பின்னரான சேதங்களை தடுப்பது, உற்பத்தி பொருட்களின் தரத்தை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பை அதிகரிப்பது போன்றவற்றில் வர்த்தக அமைச்சர் தற்போது கவனம் செலுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். முருகக்கேகன பகுதியில் உள்ள அழகுக்கலை நிலையம் ஒன்றுக்கு வந்து உரிமையாளரை அச்சுறுத்தி கூறிய ஆயுதத்தால் தாக்கி தங்க நகைகளை கொள்ளையடித்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தனது காதலுடன் அழகுக்கலை நிலையத்துக்கு வந்த குறித்த பெண் உரிமையாளரை கூறிய ஆயுதத்தை காட்டி மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளார். சந்தேக நபர் தங்க ஆபரணங்களோடு தப்பிச் சென்றதுடன் அன்றைய தினம் போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். பின்னர் தனக்கு உடல்நலக் குறைவிருப்பதாக கூறி போலீஸ் பாதுகாப்பில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தேக நபரான பெண் வைத்தியசாலையில் இருந்து தப்பி அயல் வீட்டில் இருந்த ஆடைகள் மற்றும் 14,000 ரூபாய் பணத்தையும் திருடிச் சென்றுள்ளார். அதன் பின்னர் ஓடி ஒளிந்த பெண்ணை மருண் துடுவ பிரதேசத்தில் வைத்து 19 நாட்களின் பின்னர் ஹொரண போலீசார் கைது செய்துள்ளனர். தென்கொரியாவில் பணிபுரிந்து வந்த குடும்பஸ்தர் இலங்கைக்கு வந்து மீண்டும் அங்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கம்பளை போவல பலதுர பிரதேசத்தில் வசிக்கும் 30 வயதுடைய இளம் பத்தகரான மகேஷ் சமரநாயக்கு என்ற நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இலங்கை வந்த அவர் இங்கே இயந்திரங்கள் மூலம் மரம் வெட்டும் தொழில் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். இதன்போது மரம் ஒன்றை வெட்டும் போது அது அவர் மீது விழுந்துள்ளது. தலையில் அடிப்பட்ட நிலையில் கம்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. அவரின் மனைவியும் கொரிய பரீட்சையில் சித்தியடைந்த நிலையில் மனைவியையும் கொரியா அழைத்துச் செல்ல ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பமுனுகம கடலில் நீராடச் சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பதுளை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிளே உயிரிழந்துள்ளார். கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வந்த குறித்த உத்தியோகத்தர் ஏனைய அதிகாரிகள் குழுவுடன் நீராடச் சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். மேலதிக விசாரணைகளை பமுனுகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.